அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தூபா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொங்கல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுவும் இது கூட தேங்காய் துருவல், கேரட் துருவல் எல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ரைஸ் ரொம்ப கொழைய விடாமல் ஆனால் ரொம்ப சாஃப்டான மாதிரி குக் பண்ண போகிறோம். இந்த பொங்கல் கூட இன்றைக்கி நான் தேங்காய் பொட்டுக்கடலை சட்னியும் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரும் இது கூடவே உளுந்து வடை வச்சு சர்வ் பண்ணியிருக்கிறேன். காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க இந்த பொங்கல் ரெசிபி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இந்த பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரைஸை கழுவி ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். முக்கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன், ஒரு சின்ன கேரட் கொஞ்சம் துருவி இருக்கிறேன், ஒரு கொஞ்சமாக தேங்காய் துருவல், இது வந்து தாளிக்கிறதுக்கு குறுமிளகு ஜீரகம், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற குறுமிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூட கேஷ்யூ நட்டு சேர்த்துடலாம். இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது இஞ்சியும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பு சேர்த்துடலாம். இது கூட ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம கழுவி வச்சிருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயும் கேரட்டும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா இந்த ஆயில் ஜீ கூட நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது பாருங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். பாருங்க, நான் ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு ஜக் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் ரைஸ் வந்து நல்லாவே சாஃப்ட் ஆகணும், அதனால் நம்ம ஒரேடியாக தண்ணி சேர்த்திடலாம். அடிக்கடி நம்ம நடுநடுவில் தண்ணி சேர்த்தக்கூடாது. பாருங்க, தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ நம்ம லிட்டு போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுடலாம். பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் தேங்காய் பொட்டுக்கடலை சட்னியும் அது கூட நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரும், இந்த சாம்பாரோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட நம்ம இன்றைக்கி உளுந்து வடை, இன்றைக்கி இதுதான் எங்களோட டிஃபன் மெனு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் என்ற பட்டனையும் டச் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் தென் பாய் ஃப்ரம் தூபா சமையல்.